நீ கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டா கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸ்க்கு கால் பண்ணுங்க 8695444666 உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து ரீச் ஆகியிருக்காங்க. இதுக்கு என்னுடைய மனமார்ந்த எங்களுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது உங்களால் மட்டும்தான் இந்த ஆதரவு, உங்களால் மட்டும்தான் இது பாசிபிள் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்கள் முன்னாடி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறது தான், திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் ஒரு ராசி பலனை புரிஞ்சுக்கணும். ராசி பலன்னா என்ன? ஒவ்வொரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்கள், தினமும் நகரக்கூடிய ஒரு பிளானட் வந்து சந்திரன், வருடத்துக்கு ஒரு முறை குரு, சில நேரங்களில் அதிசார பெயர்ச்சிகள், சனி 2.5 இயர்ஸ் ஒன்ஸ், அண்ட் இந்த கிரகங்களுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப யோகங்கள், பார்வைகள், பரிவர்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த நிகழ்வுகளை தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக டீட்டெயிலாக பிரித்து கொடுக்குறேன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆகணும்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பேசிக்காக நீங்கள் ரீட் பண்ணி உங்களுடைய ராசி, லக்னம், உங்களுடைய பிளானட்ஸ்லாம் எப்படி ஃபில் ஆகிருக்கு, என்ன திசா புக்தி நடந்துகிட்ருக்கு, அந்த திசை உங்கள் ஜாதக பிரகாரம் அதாவது உங்களுடைய பேர்த் சார்ட் பிரகாரம் ஒரு யோகமானதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை அந்த மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப் தேவைப்பட்டதுன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, டீட்டெயில் ஹாரோஸ்கோப்புக்காக லைஃப் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் பலன் பார்க்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, அதில் டீட்டெயிலாக கிளியராக பிளானட்டுடைய டிகிரி வைஸ் எல்லாமே இருக்குது. தசா புக்தி கால்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த பலன் பார்க்கும் பொழுதும் அந்த ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் லக்னத்துக்காகவும் ஒரு பலன் பார்க்கலாம், உங்கள் ராசிக்காகவும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக நவம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம். தனுசு ராசி நவம்பர் மாத பலன்கள். தனுசு, நல்ல செய்திகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் இப்போ கால் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன காரணம்னா, தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சியே எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. சனி ஜென்மத்திலேருந்து விலகினவுடனே இன்னும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் ஒரு சிலர் கொஞ்சம் கஷ்டங்கள் படுறாங்க. பட் ஓரளவுக்கு முன்னாடி உள்ள காலங்கள், அதாவது 2016, 2017, 2018, 2019 கம்பேர் பண்ணும்போது, இந்த 2020 செப்டம்பருக்கு பிறகு ராகு கேது விலகின பிறகு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி தேங்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, பிளான்லாம் ஃபேவராக இருக்குமா? குரு வந்து செகண்ட் ஹவுஸில் பயிற்சி அடைய போகிறார். குருவை பற்றி முதல்ல பார்த்துருவோம். இந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி குருவோடைய டிரான்சிட் செகண்ட் ஹவுஸில் நீச்சம் அடைஞ்சாலும் நீச்சத்தன்மையை நீக்கக்கூடிய அளவுக்கு சனியோட குரு வந்து உங்களுக்கு மெர்ஜாகுது. ஸோ சனியும் குருவும் சேர்ந்துருக்கு, தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் இருக்குது. ஃபேமிலி மேட்டர்ஸ், கல்யாணமா முயற்சி பண்ணுறீங்களா, கல்யாணம் வேணுமா, கல்யாணம் நடக்கணுமா, நடக்கும். தனுசை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் கனவு, ரொம்ப காலமாக மூலா நட்சத்திரங்க எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, மூலா நட்சத்திரம்னா விட்டு போயிடுறாங்க, மாமனாருக்காகாது. அதை நான் ஏற்கனவே பல முறை வீடியோவே கொடுத்துட்டேன். மூலா நட்சத்திரத்துக்கு மாமனாருக்காகாதுன்னா என்ன அர்த்தம்னா, அது அனுமனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பிறந்த பெண்களை வந்து வீட்டுக்கு வரணா எடுக்கும்பொழுது என்னாகும்னா, அவங்க தன்னுடைய பிறந்த வீட்டுடைய பெருமையை பேசக்கூடிய நட்சத்திரம். அதனால் மாமனாருக்கு அது ஆகாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆண், ஒரு ஆணை வந்து மூலா நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணும்போது அந்த ஆண் வந்து தன்னுடைய குலப்பெருமையும் தன்னுடைய குடும்ப பெருமையும் எப்பவுமே பேசக்கூடியவராக இருப்பார். அதனால் பெண்களுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும், என்ன இவர் எப்பவுமே அவங்க குடும்பத்தை பற்றி உயர்வாக பேசிக்கிறார், நம்ம குடும்பம்லாம் ரொம்ப வட்டமான குடும்பமா. இதுதான் மூலா நட்சத்திரத்தை பற்றி சொன்ன ரகசியம். அதனால் அது மாமனாருக்கு ஆகாதுன்றது அர்த்தம் அதுதான். அதே மாதிரி ஆயில்யம் வந்து மாமியாருக்காக தான், இந்த கணக்கு தான். இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். மேரேஜுக்காக முயற்சி பண்ணுறவங்க மூலம், பூராடம், இல்லை உத்திராடம், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பலன் உண்டு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து 11ல், அதுவும் ஃபேவர். 10ல் சுக்கர நீச்சம், ரொம்ப அட்வான்டேஜ். 4ல் செவ்வாய், செவ்வாய் பார்வை 10, 11, அதுவும் அட்வான்டேஜ். சனி 2ல், கூடவே குரு இருக்கிறதுனால நெகட்டிவ் கிடையாது. ராகுக்கு எதுவும் விலகலாக இருக்குது. க்ளீன் ட்ராக் அப்படின்னா என்னென்னா, மேரேஜுக்கு நல்ல டைம், இந்த வரக்கூடிய தை மாதத்துலேயே நீங்கள் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்தை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பலன். ரெண்டாவது கரியர், கரியரை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும், வருமானத்தை பொறுத்த வரைக்கும், இன்கம், முன்னேற்றம், இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும். குரு ரெண்டாம் இடத்துல போயிட்டார் இல்லையா, உங்களுடைய இன்கம் நீங்கள் ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வரைக்கும் ஸ்லோவாக வெறும் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா, இனிமேட்டு 60, 70 பிக்கப் எடுத்துரும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு செகண்ட் ஹவுஸில் போகும்போது குடும்ப தேவைகள்லாம் அது வேகமாக பூர்த்தி பண்ணும். ஃபேமிலியில் வந்து என்னென்ன தேவை இருக்குது, வீடு நல்லா அலங்கரிக்கணும், வீடுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், ஆபரணங்கள் வாங்கணும், குடும்ப சுப நிகழ்ச்சிகளை பண்ணணும், வீடு கட்டணும், இல்லை வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும். ஸோ உங்களுடைய தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க இன்கம் வேணும். அந்த இன்கமுக்கு இந்த குரு வந்து கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணி கொடுக்கும்.
அடுத்தது தனுசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்து என்ன நல்ல விஷயம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 11ல் புதன் வர்றதுனால வரக்கூடிய வரனே ஓரளவுக்கு லாபகரமாக வந்து சேர்ந்துடும். ஒரு நல்ல வேலையில் இப்போ மாப்பிள்ளை பார்க்குறீங்க, ஒரு நல்ல வேலையில் இருக்கார், நல்ல வருமானம் இருக்குது, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, ஃபேவர். அதே மாதிரி பொண்ணு பார்க்குறீங்க, பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல ஒரு பார்க்க நல்ல தோற்றமாக இருக்காங்க, நல்ல ராசி சக்கரத்தோடு இருக்காங்க, அடுத்தது அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஒரு நல்ல வரணாமைய நல்ல டைம். சுக்ரன் நீச்சமாக இருக்கு, தனுசுக்கு சுக்கரனை பற்றி என்ன கவலை, பெருசாக கவலை கிடையாது, நீச்சமாக இருக்குது நல்லது தானே. செவ்வாய் நாளில் இருக்கு, இது ஏதாவது பண்ணுமா? நாளில் செவ்வாய் இருந்தால் பூமி யோகம், ப்ராப்பர்ட்டி வாங்குகிற ஐடியாலாம் இருந்ததுன்னா இப்போ மடமடம் நிறைவேறும். வாக்குஸ்தானத்தில் வர குரு, குடும்பத்தை சுப நிகழ்ச்சி நடக்கிற நல்ல பலன். சரி, சனி ஏதாவது இணைஞ்சல் பண்ணிவிடுமா? ரெண்டு கூடியவனே சனி தானே உங்களுக்கு. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்கள் குடும்ப உறவுகள், அதாவது தனுசு லக்னமோ தனுசு ராசியில் பிறந்தாக்கா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத சனியுடைய அமைப்பில் தான் ஏற்படும். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டு கூடியவன் சனி ரெண்டாம் இடத்துல இருக்கார், அவருடைய பார்வை வேறு நாளில் விழுது. ஸோ ஓவராலாக தனுசை பொறுத்த வரைக்கும் கரியரில் சேஞ்சஸ், க்ரோத் ஆர் ஸ்பீடி ப்ராசஸ், ஒரு ரேப்பிடாக வந்து முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல டைம் இந்த டைம். அடுத்தது ஃபேமிலி லைஃப்க்கு இது ஒரு நல்ல டைம், கல்யாணம் பண்ணிக்கலாம். திருமணத்தில் இஷ்யூஸ் நிறைய இருந்தது, ஒரு செப்பரேட் ஆகிட்டோம், ஒரு குடும்ப பிரச்சனைகள், இல்லை சில பேருக்கு ஏற்கனவே விவாகரத்து நடந்து இப்போ ரெண்டாம் கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணால், நான் பார்த்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களாம் கல்யாணம் பண்ணிவிட்டு உடனே உடனே செப்பரேஷன், டிவோர்ஸ்க்கு போய்ட்றோம், நாங்கள் பிரிஞ்சிட்டோம், நாங்கள் வந்து எங்களுக்கு ஒத்து வரல. ஏன்னா கெட்ட நேரத்தில் கல்யாணம் பண்ணும்போது ஒத்து வராது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த முறை வந்து ஒரு திருமண ஏற்பாடுகள் அல்லது ஒரு மறுமணம் இதுக்கெல்லாம் முயற்சி எடுத்தால் நல்ல பலன் நடக்கும். அடுத்தது தனுசை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாக்குஸ்தானத்தில் குருவும் 11ல் புதனும் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு நல்ல டைம். ஸோ தே கேன் பிளான் வெல் ஃபார் தர் ஹையர் எஜுகேஷன். அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக ஹையர் எஜுகேஷனில் நல்லா பிளான் பண்ணிக்கலாம். அவங்களுடைய பெட்டர் லைஃப், அவங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்க்கு இப்போவே திட்டங்களை கரெக்டாக தீட்டினாங்கன்னா எக்ஸலண்ட்டாக அந்த பலனை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடில் வந்துடுச்சு. ஓவரால் வியூ என்ன இருக்குது தனுசை பொறுத்த வரைக்கும்? பரவாயில்ல, 2020 தனுசுக்கு மற்ற எல்லா ராசிக்காரங்களும் ஏதோ சூழ்நிலை கஷ்டப்பட்டாலும் கூட கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு வெளியே வரக்கூடிய ராசியாக அந்த தனுசு இருக்கும். அந்த வகையில் இது ஒரு ஆடிட் அட்வான்டேஜ். பாசிட்டிவ் திங்கிங் வரும், ஏன்னா குரு 2ல் இருக்கிறதுனால பாசிட்டிவான பீப்புள் அப்ரோச், மற்றவங்களுடைய நல்ல நல்ல வார்த்தைகள். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், நீ நல்லா இருப்பா, உனக்கு நல்லது நடக்கும், உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, உனக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள், அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு, ஒரு நேரம், இந்த தருணம் இப்போ தனுசுக்கு உண்டு. இது வரைக்கும் ஒன்றும் சரி வராது, முடியாதுன்னு சொன்னவங்கலாம் கூட இனிமேல் முடியும், நாங்கள் தர்றோம், நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தனுசுக்கு நல்ல டைமாக இருக்குது. ஐ திங்க் ரொம்ப ஃபேவராக இருக்குது. பாசிட்டிவ் விஷஸ், குட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஒரு பொது பலனை மொத்தமாக ஒரு ஒரு கிரக பயிற்சிகளை வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற நிறைய பார்வையாளர்கள் இந்த யூடியூப்பை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ இந்த சேனலில் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த டீட்டெயிலான அனலைசஸ் கொடுக்கும் பொழுது நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிறேன், உங்கள் லக்னம், உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி தான் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை இதில் வந்து ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன்ஸ், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து தெரியணும், நான் கரியரில் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், இல்லை ஜாப் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒரு டிஸ்கஷன் வேணும், இல்லைன்னா என்னுடைய மேரேஜை பற்றி வேணும், இல்லை சைல்டு பர்த்தை பற்றி வேணும், இல்லை நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், எனக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன்ஸ்லாம் என்ன, நியூமராலஜி படி நான் நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா நியூமராலஜி படி நான் குழந்தைக்கு நேம் வந்து சூட் பண்ணணும், ப்ளஸ் வாஸ்து செக் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும், அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி என்னோட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசலாம். ப்ளஸ் வந்து நிறைய சர்வீஸ் இதில் கொடுத்துட்ருக்கோம், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், இதில் டீட்டெயிலாக ஹெட்லைன்ஸ் டிவியில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் தேவைனா நீங்கள் எடுத்தும் செக் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் திரும்பவும் சொல்கிறது தான், உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லை, உலகம் ஃபுல்லாக பல ரூபங்கள் பல நாடுகளில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் எழுதணும், இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் கிடையாது, ரொம்ப லாங் பேக் ஊரில் ஒரு எழுதின ஜாதகம் இருக்குது, பட் அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரியாது, டிகிரி வைஸ் வேணும், தசாபக்தி கால்குலேஷன் வேணும், அந்த தசாபக்தியில் ஒரு ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா lifehoroscope.inல நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கும் நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணலாம், மேரேஜ் மேட்சிங்கும் நீங்கள் ஒரு பேசிக் செக்கிங், அதாவது ஒரு பேசிக்காக அந்த நட்சத்திரங்கள் பொருத்தம் எப்படி இருக்குது, செவ்வாயுடைய பொருத்தம் எப்படி இருக்குது, ஹாரோஸ்கோப் மேட்சிங் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த lifehoroscope.in பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மீண்டும் ஒரு முறை 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுடைய டீம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.